வணக்கம். புதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். அண்டை நாடுகளுடன் இந்தியா எப்பொழுதும் நல்லுறவையே விரும்புகிறது. நேபாள எல்லையில் சோதனை சாவடியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இன்னும் 3 மாதங்களில் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்படும். லக்னோ பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மொபைல் செயலி மூலமும் மேற்கொள்ளப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. நேபாளத்தில் கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 8 பேர் உயிரிழப்பு. உடல்களை பத்திரமாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அந்தந்த பள்ளிகளிலேயே நடத்தப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். இலங்கை உள்நாட்டுப் போரின்போது மாயமான 20,000 பேர் உயிரிழந்துவிட்டனர். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அறிவிப்பு. விரிவான செய்திகள். அண்டை நாடுகளுடன் நட்புறவை பேணுவதே மத்திய அரசின் பிரதான கொள்கை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா நேபாளமிடையே ஜோக்பானி பிராட்நகர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை பிரதமர் மோடியும் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலியும் இணைந்து கூட்டாக தொடங்கி வைத்தனர். இரு நாடுகளுக்கிடையே எல்லையில் வர்த்தகம் மற்றும் மக்கள் போக்குவரத்திற்கு வசதியாக இந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நேபாளத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் நம்பிக்கைக்குரிய பங்குதாரராக இந்தியா பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். அண்டை நாடு முதலில் என்ற கொள்கையே நமது அரசின் பிரதான இலக்கு என்று கூறிய அவர், அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பராமரிக்கும் வகையில் எல்லைப்புற போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதும் முக்கிய அம்சம் என்றார். நேபாளத்தை பொறுத்தவரை இந்தியாவுடனான போக்குவரத்து வசதி மிக முக்கியமானதாக உள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், வரலாற்று ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் இரு நாடுகளுக்கு இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது என்றார். பாரத் ஆர் நேபாள் கை கிராஸ் பார்டர் கனெக்டிவிட்டி ப்ரொஜெக்ட்ஸ் ஜெஸ் ரோடு ரேல் ஆர் டிரான்ஸ்மிஷன் லைன் பர் காம் கர் ரஹே ஹே. हमारे देशों के बीच सीमा के प्रमुख स्थानों पर इंटीग्रेटेड चेक पोस्ट आपसी व्यापार और आवागमन को बहुत सुविधाजनक बना रही. घरों के पुनर्निर्माण में अच्छी प्रोग्रेस देखकर मुझे बहुत संतोष मिला. हमारी कोशिश रही है कि हम इन घरों को बिल्ड बैक बेटर के सिद्धांत पर बनाएंगे. இந்தியா எப்பொழுதுமே அண்டை நாடுகளுடன் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தவே விரும்புகிறது என்று கூறிய பிரதமர், நேபாளத்துடன் இந்த வசதியை மேம்படுத்திக் கொள்வதாக கூறினார். நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது இந்திய அரசின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் வீடு கட்டும் திட்டங்களையும் பிரதமர் ஆய்வு செய்தார். எதிர்க்கட்சிகள் ஒருபுறம் போராட்டம் நடத்தினாலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஜன் ஜக்ரான் அபியான் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அண்டை நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்த மத சிறுபான்மையினருக்கு வாழ்வளிக்கத்தான் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒன்றை திட்டவட்டமாக சொல்லிக் கொள்ள விரும்புவதாக கூறிய அமித்ஷா, அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த எவ்வளவு உரிமை உள்ளதோ அந்த அளவுக்கு போராடட்டும், ஆனால் சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்றார். இந்த சட்டத்தின் உண்மை நிலவரம் என்ன என்பதை புரிந்து கொள்ள எதிர்க்கட்சிகள் முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டிய அமித்ஷா, மகாத்மா காந்தியே பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் குடியேற வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார்.
அவர் மட்டுமல்ல, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சியாமா பிரசாத் முகர்ஜி, ராஜேந்திர பிரசாத், மௌலானா ஆசாத், சர்தார் பட்டேல் ஆகியோரும் இதே கருத்தை தான் தெரிவித்துள்ளனர் என்றார். நாகரிகதா அகர் லே சக்தி ஹே தோ வோ ஆப் முஜே திகா தீஜியே. மித்ரோ, தேஷ் மே பிரம் ஃபேலாயா ஜா ரஹா ஹை, தங்கே கராயே ஜா ரஹே ஹை, ஆஜ் ஜமீ ஃபேலாயி ஜா ரஹி ஹை. யே தர்னா பிரதர்ஷன், யே விரோத், யே கிராந்தி கா பரிணாம் ஜோ காங்கிரஸ் பார்ட்டி, சபா, பசபா ஔர் திரிணாமுல் காங்கிரஸ் கிலா ரஹே ஹை, யே பில் கே அந்தர் கஹீ பர் பீ கோய் ஜகஹ் பே பீ கிசி கி நாகரிகதா சீன்னே கா கோய் ப்ராவதான் நஹீ ஹை. ராமர் கோவில் கட்டும் பணி குறித்து பேசிய அமித்ஷா, விண்ணை மூட்டும் அளவுக்கு அயோத்தியில் ராமர் கோவில் இன்னும் 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்படும் என்றார். முன்பு ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் கட்சி அயோத்தியில் கோவில் கட்டுவது பற்றி எந்த தீர்வையும் காணாமல் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்றும், ஆனால் இன்று 3 மாதத்தில் கோவில் கட்டப்படும் என்ற வாக்குறுதியை தாம் பகிரங்கமாக அறிவிப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். தர்ம பரிவர்த்தன் கர் தியா கயா, அரே கஷ்மீர் கே அந்தர் சே 5 லாக் சே ஜியாதா கஷ்மீரி பண்டிதோ கோ அப்னே ஹி தேஷ் மே விஸ்தாபித் கர் தியா கயா. ஆப்கே முன் சே ஏக் சப்த மே பி 70 சால் சே பீடித் லோகோ கோ நரேந்திர மோடி ஜி நே உன்கே ஜீவன் கா நயா அத்யாய் சுரூ கர்னே கா மௌகா தியா ஹை. லக்னோ கி பூமி சே லங்கே கி சோட் பர் கேனே ஆயா ஹூ, ஜிஸ்கோ விரோத் கர்னா ஹை வோ கர் தே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் பில் வாபிஸ் நஹீ ஹோனே வாலா. அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மொபைல் செயலி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. இதில் முதல் முறையாக மொபைல் செயலி மூலம் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் ஆன்லைனிலேயே செயலியை பயன்படுத்தி மக்கள் தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தரவுகள் ஒருபொழுதும் யாருக்கும் பகிரப்படாது, ரகசியம் காக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விவரங்கள் பகிரப்பட்டால் சட்டப்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இது தொடர்பாகவும் தேசிய மக்கள் தொகை பதிவேடான NRP-ஐ புதுப்பிப்பது குறித்தும் வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்களுக்கும் அரைநாள் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஸ்ரீநகரில் மக்களிடையே இன்று காலை உரையாற்றினார். வேலைவாய்ப்பை அதிகப்படுத்த திறன் மேம்பாட்டு மையங்களை இந்த பிரதேசம் முழுவதும் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று அவர் கூறினார். காஷ்மீர் பகுதியின் மாணவர்களுக்கு கூடுதல் கல்வி வாய்ப்புகளை வழங்க எய்ம்ஸ், IIM மற்றும் கல்லூரிகள் அமைக்க அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும், மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பெற உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். हमने कार्यक्रम बनाया हुआ है, स्कीम बनाई हुई है और हर इलाके में हम हुनर हब के जरिए हर इलाके में हुनर हब का निर्माण हो, हर इलाके में हुनर हब बनाया जाए और उसमें बच्चे और बच्चियां अपने स्किल डेवलपमेंट के काम को करके रोजगार और रोजगार के मौके शुरू कर सकें. 370th பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின் காஷ்மீரில் அமலாக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் மத்திய அமைச்சர் ஆய்வு செய்தார். டிஜிட்டல் இந்தியா என்பதன் பொருள் கல்விக்கூடங்களில் இருந்து சாமானியர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் என்பதாக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். நிக்டெக் 2020 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய சக்தியாக விளங்கும் தொழில்நுட்பம் வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் உள்ளது என்றார். தொழில்நுட்ப ஆற்றலுடன் சாமானியர்களுக்கும் அதிகாரம் அளிக்கும் வகையில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மக்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரிசெய்து அனைவரையும் உள்ளடக்கியதாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்.
தகவல் திரட்டலில் இந்தியா மிகப்பெரும் மையமாக விளங்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக கூறிய அவர், இதற்கு தேசிய தகவல் மையம் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த மாநாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் நிபுணர்கள் பங்கேற்று கணினி பாதுகாப்பு, புதிய வடிவமைப்பு போன்ற விஷயங்கள் குறித்து உரையாற்றினர். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். உங்கள் நேரத்தை வீணடிக்காத, நடுநிலை தவறாத புதுகை தொலைக்காட்சியின் விரிவான செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, பகல் 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூபில் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்க்க தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற இந்தியர்கள் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கலும் வருத்தமும் தெரிவித்துள்ளார். பலியானோரின் சடலங்கள் விரைவில் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த 15 பேர் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தனர். புக்காரா, மக்வான்பூர் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்த அவர்கள் நேற்றிரவு டாமனில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர். நேபாளத்தில் கடும் குளிர் நிலவுவதால் அதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக இவர்கள் தங்கியிருந்த அறையில் ஹீட்டர் பொருத்தப்பட்டிருந்தது. அப்போது அதிலிருந்து நச்சுவாயு கசிந்ததில் 8 பேர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர். உடனடியாக அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் 8 பேரும் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். இந்த சம்பவம் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு உடனடியாக கடிதம் எழுதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனிடையில் உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட ஜெய்சங்கர் கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 15 பேரில் 8 பேர் உயிரிழந்துவிட்டதை உறுதிப்படுத்தினார். அவர்களின் மறைவு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த அமைச்சர், 8 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தாயகம் கொண்டுவரப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறியுள்ளார். காத்மாண்டுவில் உள்ள ஹெம்ஸ் மருத்துவமனையில் இதற்காக ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அங்குள்ள எஞ்சிய பயணிகளையும் பத்திரமாக அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. 70 உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாளை மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறுகிறது. இதில் தகுதியில்லாத மனுக்கள் நிராகரிக்கப்படும். வரும் 24ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப்பெற கடைசி நாளாகும். 8ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்து பதிவான வாக்குகள் அனைத்தும் பிப்ரவரி 11ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும். காஷ்மீரில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். காஷ்மீரின் தெற்கு பகுதியாக புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து தீவிரவாத அமைப்புகள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளை கண்டறியும் தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். அப்போது அவந்திபுரா பகுதியில் ஜண்டக்ரோ என்னுமிடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதை கண்டறிந்து அங்கு தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 2 காவலர்கள் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் கொல்லப்பட்ட இருவருடன் சேர்த்து இம்மாதம் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட டிஎஸ்பி தேவீந்தர் சிங் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாத வேட்டையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அந்தந்த பள்ளிகளிலேயே நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு முதல் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இதற்கான பணிகளை பள்ளிக் கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் குறைந்த அளவு மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் இந்த பொதுத் தேர்வு நடத்த முடியாது என்பதால் அருகில் உள்ள பள்ளிகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று சில தகவல்கள் வெளியானதால் பெற்றோர்கள் குழப்பமடைந்தனர்.
இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர் அமைப்பின் 7வது கருத்தரங்கில் பங்கேற்று பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், 5 மற்றும் 8 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த பள்ளிகளிலேயே தேர்வுகள் நடத்தப்படும் என்பதால் யாரும் குழப்பமடைய வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார். தொடர்வது விரைவு செய்திகள். தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு விவகாரங்களில் அடுத்தகட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து விவாதிக்க வருகின்ற 24ஆம் தேதி திமுக தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற திமுக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கியமான 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும் என்றும், மீதமுள்ள 9 மாவட்டங்களிலும் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை 2020ஆம் ஆண்டின் முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சையை செய்து சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனையின் முதல்வர் ஜெயந்தி, கோயம்புத்தூரைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் இருதய வால்வு பாதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு தொடர் சிகிச்சை மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்தார். இருதய மாற்று சிகிச்சை மட்டுமே தீர்வு என கண்டறியப்பட்டதன் மூலம் இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த நபரிடமிருந்து உறுப்பு தானமாக இதயம் பெறப்பட்டு மகேந்திரனுக்கு பொருத்தப்பட்டதாகவும் முதல்வர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை 11 இருதய மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 31வது சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு பேரணியை மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். ஆரணி சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி வேலூர் சாலை, ஆற்காடு சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்றது. இதேபோல் திருச்சியிலும் சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாநில அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், எஸ் வளர்மதி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். காவல்துறையினர், கல்லூரி மாணவ மாணவியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்தகைய பேரணியில் மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட அவர் சாலையில் நின்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். அந்தமான் நிகோபார் தீவுகளில் வசிக்கும் இலங்கை வாழ் அகதிகளுக்கு மறுவாழ்வுக்கான நிலம் ஒதுக்கி உத்தரவிட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை உறுப்பினருமான டி ஆர் பாலு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த வாரம் அந்தமானில் கட்சல் அகதிகள் நலவாழ்வு மையத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சென்றிருந்த நிலையில் தற்போது டி ஆர் பாலு இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி ஆட்சிக் காலத்தில் இலங்கை வாழ் அகதிகளுக்கு நிலம் மற்றும் அரசு வேலை வழங்க முடிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமை புரட்சியினை ஏற்படுத்தும் நோக்கில் 72 மணி நேரத்தில் 30 லட்சம் விதைப்பந்துகள் உருவாக்கும் நிகழ்ச்சி அம்மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தலைமையில் இன்று தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த சீதாப்பழம், கொய்யாப்பழம், விளாம்பழம், சரக்கொன்றை, மயில்கொன்றை மற்றும் பூவரசம் ஆகிய 6 விதமான விதைகளை கொண்டு விதைப்பந்துகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி, பொது சுகாதார மேம்பாடு, வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன மேம்பாடு, அடிப்படை உட்கட்டமைப்பு வசதி மேம்பாடு, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மேம்பாடு ஆகியவற்றில் இருந்து முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் தேசிய நுகர்வோர் தின விழா மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய அவர், நவீன உலகின் உணவுப் பொருட்களின் தன்மை குறித்து தெளிவு பெற்று அதனை சமூகத்திற்கு கொண்டு செல்லும் நுகர்வோர் தூதுவர்களாக மாணவர்கள் விளங்க வேண்டும் என்று தெரிவித்தார். நேரடியாக கடைகளில் வாங்கும் பொருட்கள் மட்டுமின்றி ஆன்லைன் வர்த்தகம் மூலம் வாங்கும் பொருட்களிலும் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நுகர்வோர் வழக்கு தொடரலாம் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான மத்திய அரசின் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டைகள் வழங்குவதற்காக 3 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாக நாமக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஜான்சி தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசால் இயற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 அறிவிக்கப்பட்ட 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் விவரங்கள் அனைத்தும் மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விரைவில் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கோயம்புத்தூர் இடையே பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க குளிர்சாதன வசதியுடன் கூடிய சிறப்பு கட்டண ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இம்மாதம் 24 தேதி முதல் மார்ச் மாதம் 31 தேதி வரை இந்த ரயில் இயக்கப்படும் என கூறப்படுகிறது. கோயம்புத்தூரில் இருந்து இந்த ரயில் காலை 5 மணிக்கு புறப்படும் என்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மதியம் 12:45 இந்த ரயில் வந்தடையும் என்றும் ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து மதியம் 2 மணிக்கு புறப்படும் ரயிலானது இரவு 9:45 கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்தடையும் என்றும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை ஆவடி எஞ்சின் தொழிலகத்தில் புதிய FMS இயந்திரம் ஒன்றை இந்திய படைகள தொழிலக சேவை தலைவரும் ஆயுத படைகள வாரிய தலைவருமான ஸ்ரீஹரி மோகன் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த FMS இயந்திரத்தை நிறுவுவதன் மூலம் எஞ்சின் மற்றும் உதிரி பாகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 148 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 8 தேதி உக்ரைன் நாட்டு விமானம் 2 ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை ஈரான் உறுதி செய்துள்ளது. டெஹ்ரானில் உள்ள இமாம் குமேனி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கிவ் நகருக்கு புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த விமானம் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து வெளிப்படைத்தன்மையோடு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் வலியுறுத்தினர். இந்நிலையில் உக்ரைன் விமானத்தை 2 TM-1 ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தியதாக இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தியவர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த தகவலை ஈரான் நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தமது இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது. விமானத்தை குறிவைத்து 2 ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியது பற்றி வெளியான வீடியோ பதிவுகளும் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியும் சரிதான் என அந்த அறிக்கை உறுதி செய்துள்ளது. சர்வதேச காவல் அமைப்பான இன்டர்போலின் முன்னாள் தலைவர் மெங் ஹாங்விக்கு சீனா 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இன்டர்போலின் தலைவராக சீனாவிலிருந்து முதன்முறையாக நியமிக்கப்பட்ட இவர் பிரான்சிலிருந்து 2018 செப்டம்பர் மாதம் சீனா திரும்பினார். இந்நிலையில் ஊழலுக்கு எதிரான சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மெங் ஹாங்வி கைது செய்யப்பட்டார். அவர் $2 பில்லியன் லஞ்சம் பெற்றதை ஒப்புக்கொண்டார். 56 வயதான அவருக்கு டியான்ஜின் நகரில் இடைநிலை மக்கள் நீதிமன்றம் 20 லட்சம் யுவான் அபராதம் விதித்தது. தற்போது அவருக்கு 13 ஆண்டுகாலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரின்போது காணாமல் போன 20,000 அதிகமானோர் உயிரிழந்து விட்டதாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே முதன்முறையாக ஒத்துக்கொண்டுள்ளார். தலைநகர் கொழும்புவில் ஐநா தூதருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கைக்கான ஐநா துணை ஒருங்கிணைப்பாளரான ஹெனா சிங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அப்போது எல்டிடிஇ ஆதிக்கத்தில் இருந்தபோது 20,000 காணாமல் போனதாகவும் தெரிவித்தார். மேலும் காணாமல் போனவர்கள் குறித்து இலங்கை அரசின் இறப்பு சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அவர்களுடைய உறவினர்கள் அவர்களது உடைமைகளுக்கும் சொத்துக்களுக்கும் உரிமை கோர முடியும் என்று தெரிவித்தார். தற்போது முதல் முறையாக காணாமல் போனவர்கள் உயிரிழந்துள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா விளையாட்டுத்துறையில் கோலோச்சும் என்று மத்திய விளையாட்டுகள் மற்றும் இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்முவில் உள்ள பகவதி நகரில் இன்று பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஒலிம்பிக் பணிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதால் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் முதலிடம் பெறும் 10 நாடுகளில் ஒன்றாக இந்தியா நிச்சயம் இருக்கும் என்று கூறினார். ஜம்மு காஷ்மீரின் குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் அவற்றில் விளையாட்டுகளும் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 4 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரின் விளையாட்டுகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கூறிய கிரண் ரிஜிஜி அடுத்த 6 மாதங்களில் முக்கியமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார்.
இந்த பிரதேசத்தில் நீர் மற்றும் குளிர்காலம் சார்ந்த விளையாட்டுகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். செர்பியாவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனைகள் 4 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தம் 6 பதக்கங்களை வென்றனர். 9 நாடுகள் பங்கேற்ற மகளிர் குத்துச்சண்டை போட்டிகள் இம்மாதம் 13ஆம் தேதி தொடங்கி இன்று வரை சோம்பூர் நகரில் நடைபெற்றன. இளையோர் பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் இந்திய வீராங்கனைகள் பல்வேறு இடைப்பிரிவுகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றனர். 48 கிலோ இடைப்பிரிவில் மோனிகாவும் 51 கிலோ இடைப்பிரிவில் ரித்து கிரிவாலும் 54 கிலோ இடைப்பிரிவில் மீனா குமாரியும் 75 கிலோ இடைப்பிரிவில் பாக்கியபதியும் வெள்ளிப்பதக்கங்களை வென்றனர். இதேபோல் 60 கிலோ இடைப்பிரிவில் பவித்ராவும் 64 கிலோ இடைப்பிரிவில் பாவ்லோ பஸ்மட்ரியும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தன் மீது ரசிகர்கள் வைக்கும் அதிக எதிர்பார்ப்புகள் தன்னை மேலும் கடினமாக உழைக்க ஊக்குவிப்பதாக இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து கூறியுள்ளார். ரியோ ஒலிம்பிக் போட்டியின் போது தன் மீது இத்தகைய எதிர்பார்ப்புகள் எழவில்லை என்று கூறிய அவர், வருகின்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். இந்த 2 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இடையே பல்வேறு வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்துள்ளதாக தெரிவித்த அவர், ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக செயல்பட நாள்தோறும் தன்னை மெருகேற்றி வருவதாக கூறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டி மெல்போர்னில் நேற்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் செர்பிய வீரர் ஜோகோவிச் 7-6 6-2 2-6 6-1 என்ற செட் கணக்கில் ஜெர்மனி வீரர் ஸ்டஃபுவை வென்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் பிரிவில் செரினா வில்லியம்ஸ், கிவிட்டோவா, ஓஸ்னோக்கியா ஆகியோர் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் குணேஸ்வரன் ஜப்பான் வீரர் திஷிமோ லொட்டாவை எதிர்கொள்கிறார். நாளை நடைபெறும் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா பங்கேற்கிறார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர்கள் ரோஹன் போபண்ணா, திவிக் சரண் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அண்டை நாடுகளுடன் இந்தியா எப்பொழுதும் நல்லுறவையை விரும்புகிறது. நேபாள எல்லையில் சோதனை சாவடியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இன்னும் 3 மாதங்களில் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்படும். லக்னோ பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மொபைல் செயலி மூலமும் மேற்கொள்ளப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. நேபாளத்தில் கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 8 பேர் உயிரிழப்பு. உடல்களை பத்திரமாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அந்தந்த பள்ளிகளிலேயே நடத்தப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். இலங்கை உள்நாட்டுப் போரின்போது மாயமான 20,000 பேர் உயிரிழந்துவிட்டனர். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அறிவிப்பு. புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @JDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.